தெக்குன் கடன் உதவி, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாணவர்கள் குறிப்பாக இந்த மெட்ரிகுலேஷனில் சில மாணவர்களுக்கு இடம் கிடைக்காமல் இருக்கும், யூனிவர்சிட்டியில் பிள்ளைங்களுக்கு இடம் கிடைக்காம இருக்கும், இது போன்ற பல சேவைகளை நாங்கள் வந்து ஆற்றியிருக்கிறேன். என் ஏரியா என்னோடய ஏரியா பத்துப்பாடு மட்டும் இல்லாமல் ஜோர் லெவலில் அனைத்து தொகுதியிலும் என்னோடய பங்கு இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இரார் குமரன். என்னோடய எண் 13. இம்மாதம் நடைபெறவிருக்கும் மாய்க்கா மத்திய சேலவை வேட்பாளர்களாக நான் களமிறங்கியிருக்கிறேன். என்னோடய அரசியல் பயணம் பார்த்திங்கன்னா 18 வயசுலேயே நான் வந்து ஒரு இளைஞர் தலைவராகவும் அப்புறம் ஒரு கிளை தலைவராகவும் பைகான் லாபிஸ் சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு கிளை தலைவரான அதை அடுத்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய வேலை நான் வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டர். என்னோடய வேலை காரணமாக நான் வந்து அந்த இடத்துலேருந்து பத்துப்பாட் என்ற ஒரு தொகுதிக்கு மாறி அங்கேயும் என்னோடய சேவை தொடர்ந்து அங்கே வந்து கிளையை எடுத்து அது கிளை மட்டும் இல்லாமல் தொகுதி பொருளாளராகி அந்த தொகுதி தலைவரும் நான் வந்து மாய்க்கா பாரிசுலும் தொகுதி தலைவராக 32 வயசுலேயே என்னோடய மாய்க்கா தொகுதி தலைவராகிட்டேன். இன்னும் என்னோடய சேவை அங்கே நான் தொடர்ந்து கொண்டு இருக்கிறேன். பல ஆலயங்கள், பல பள்ளிக்கூடங்கள், அது மட்டும் இல்லாமல் மஜ்லிஸில் வேலை வாய்ப்பு, தெக்குன் கடன் உதவி, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாணவர்கள் குறிப்பாக இந்த மெட்ரிகுலேஷனில் சில மாணவர்களுக்கு இடம் கிடைக்காமல் இருக்கும், யூனிவர்சிட்டியில் பிள்ளைங்களுக்கு இடம் கிடைக்காம இருக்கும், இது போன்ற பல சேவைகளை நாங்கள் வந்து ஆற்றியிருக்கிறேன். ஸோ என்னோடய நோக்கம் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து 2021 ஜோர் மாநில தேர்தல் நான் வந்து ஜோர் மாநிலத்தில் ஒன்றாக வந்தேன். ஸோ என் ஏரியா என்னோடய ஏரியா பத்துப்பாடு மட்டும் இல்லாமல் ஜோர் லெவலில் அனைத்து தொகுதியிலும் என்னோடய பங்கு இருக்கும். சமீபத்தில் சாலை வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய வெள்ளம் வெள்ளப்பெரியிடம் ஒரு 10 நாள் அங்குள்ள மக்கள் வந்து உணவு இல்லாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. நான் அங்கே இறங்கி ஒரு 10 நாள் அங்கே இருந்து என்னோடய டீமோட இறங்கி என்னால் முடிஞ்ச உதவி அங்குள்ள மக்களுக்கு நான் நாட்டியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கணக்கெடுத்து என்னோடய உதவி அங்கே மட்டும் இல்லாமல் என்னோடய சேவை ஜோறு மாநிலம் மட்டும் இல்லாமல் நாலு தலையில் என்னோடய சேவை இருக்கும் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாய்க்கா மத்திய சேலை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் ஒரு பெரியவர் தான்சி அவர்களோட ஆசியோட, நமது டத்தோ ஸ்ரீ சரவணங்க அவர் ஆசியோட, என்னோடய மாநில தலைவர் வைபி வித்யா அவர்கள் ஆசியோட, குறிப்பாக டத்தோ அசோஜன் அவர் தான் என்னோடய அரசியல் குருன்னு சொல்லலாம், அவரோட ஆசியோடு நான் களம் இருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது மாய்க்காவில் வந்து வேட்பாளர் கண்டிப்பாக எனக்கு மாய்க்காவில் ஓட்டர்ஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாக்களிப்பீங்கன்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாடு முன்னிலே நான் வந்து எவ்வளோ கிளை தலைவரை பார்க்க முடியும், எவ்வளோ ஓட்டர்ஸை பார்க்க முடியும், வாக்காளர் பார்க்கணும்னு பார்த்து வந்துட்டேன். ஸோ நாளை 6ஆம் தேதி வந்து தேர்தல். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாய்க்காவில் ஒரு பெரிய ஜனநாயகம் தான் நம்ம தான்சி உருவாக்கியிருக்காரு. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 18,000 பேர் வாக்களிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஜனநாயகமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அது நன்றாக நீங்கள் அதை பயன்படுத்தி இந்த 6ஆம் தேதி 7ஆம் மாதம் உங்கள் பொண்ணான வாக்கை என்னோடய எண் 13 கண்டிப்பாக எனக்கு வாக்களிப்புங்க மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.